ஒரு பால் வடிய மனசுனா உனக்கிட்ட மட்டும் பேர் பால் வடியுதா நீ நானும் 25 வருஷம் எப்படி இருக்கிறோம் என்ன நீ பொண்ணு சொல்லாதடா
நீ செய்யும் போதெல்லாம் தூக்கிடுற அப்புறம் என்ன பண்றது ஒரு முடிவோடையே இருக்கிறேன் அம்மா வணக்கம் வணக்கம் ஆளுங்க பல்லாண்டு அன்பு தோழியே வணக்கம் ஆளுங்க பல்லாண்டு பதினாறு பெற்று பெருமாள் வாழ வேண்டும் இருவருமே பதினாறு செல்வங்கள் பெற்று பெருமாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னேன் சரி அப்பா பாத்தீங்களா விவரத்தை கேட்டீங்களா என்ன விவரம் சொல்லிவிட்டாங்க ஓடுங்க நீங்க வாயில நான் பேசுறேன் குறைச்ச கிடையாது ஒரு ஆள் கூட புரோட்டா தட்ட கூப்பிட மாட்டாங்க தெரியல அப்படிலாம் வெடி ரொம்பவே அழகா பாடுற உன்னுடைய பாடல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பாட்டு பாடுன்னு தடப்பா இருக்கிறேன் கண்ணு வச்சு கண்ணு வச்சு Thank you.
இந்த நாட்டியத்துக்கு என் பேர் என்னவோ தில்லானா மோகனம் பா. அந்த நாட்டியம் என்ன பேரு? பத்மினி. அந்த அம்மா எல்லாம் கேக்கல, நம்ம ஆடினாலும் ஒரு நாட்டியம், அந்த நாட்டியத்துக்கு பேரு என்ன? பரதம். நீ பாடுனது பதரம். நினைச்சு நாலு வயசுலாம் ஞாபகம் இருக்குமா? அஞ்சு வயசுல விவரம் தெரியுற வயசு அப்பல இருந்து நினைச்சிட்டு இருக்கேன். 8 வருஷம் காலமா அந்த மனசுல நினைச்சிட்டே இருக்கேன், வர மாட்டாரு. செல்ல நீங்க வேஸ்டுமா? நியாயமானதுடி செல்ல நோண்டி பார்த்த பக்கம் டச் பண்ணி பார்த்தோம்னா உலகமே அதுக்குள்ளதான் இருக்கும். அதுக்காக போய் ஒருத்தர் மறந்துட்டு இன்னொருத்தர் நினைக்க முடியுமாடி? கடவுளே எனக்கு அந்த கிழக்குமே பிடிக்காது. சரி கிடையாது, அவர் எப்படிலாம் வரவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாலும் நீ ரொம்ப பாடுவ அழகா அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த எங்க அண்ணன் நினைச்சு நீ ரொம்ப அழகா பாடியவர் பாடல நாலு அண்ணங்க இருக்காங்க. எந்த அண்ணன் 99 499 799 கோடி
அப்பா எங்களுக்காக ஒரே ஒரு உள்ள கை தட்டிருக்காங்க கை தட்டி உற்சாகப்பட்டு இந்த பணியிலே நம்ம பணியை சரியா பார்த்துருக்காங்க அப்பா தம்பியோடு கைப்பட்டு தட்டல டான்சராக நடித்திருக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு தலா 500 ₹500 அன்பளிப்பு கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரசிகர் பெருமக்கள் எப்படின்னா கை தட்டினாலே மிகப்பெரிய சன்மானம் கொடுத்ததுக்கு சமம் அதுவே போதும் அதெல்லாம் நம்ம பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் ஆனா கை தட்டி வாங்குறவங்க அதே பெரிய விஷயம் அதான் சொல்லாதீங்க கை தட்டினாக்க ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு காசு வாங்கிட்டு போனா ஒரு ஞாபகத்துல இருக்கும் உழைக்கிட்டு மதியமாக இருக்கின்றது ஒரே Thank you.
வந்தாலும் என்ன வேலை?